பழையார் மீனவன் நண்பர்களுக்கு நான் உங்கள் பழையார் மீனவன் அருண். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு வந்திருக்கோம். அதை உங்களுக்கு எப்படி தொழிலுக்கு போகிறோம் அதை உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நண்பா. நம்ம சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், இங்கே எம்மா கூட்டம் நிற்கிதுன்னு ஃபுல்லாக போட்டுக்கு ஐஸ் எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க, தொழிலுக்கு போகிறதுக்காக. இது ஃபுல்லாக இன்றைக்கி எல்லா போட்டும் இன்றைக்கி தான் எடுக்கிறாங்க. ஒரு 10 நாள் கழித்து இன்றைக்கி தான் எல்லா போட்டையும் எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸ் உடைக்கிறோம் நம்ம போட்டுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஐஸ் எடுத்துட்டு இங்கே வந்து போட்டில் ஏற்றியாச்சு. பாருங்க, இப்போ அங்கேருந்து ஏதோ வந்து ஐஸ் உடச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் போட்டில் ஏறிட்டு இருக்கோம். ஆமாம், பாருங்க, நம்ம போட்டில் எல்லாம் வலைலாம் பற்றி முடிச்சாச்சு. என்ன வலை பற்றிலையா? நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. ஐஸை இதெல்லாம் உள்ளே இறக்கியாச்சு. அதெல்லாம் வலை பற்றிட்டு இருக்காங்க. பாருங்க நண்பா, இப்போ வலை பற்றிட்டு இருக்கோம் போட்டுக்கு. வலை பற்றி முடிச்சோன்னு தான் நம்ம கடலுக்கு ஓடி வலை வைப்போம். பாருங்க நண்பா, இப்போ தான் வலை எல்லாம் எல்லா சைடும் போயா கட்டுவாங்க. ஒரு எல்லா சைடும் மூணு போயா கட்டுவாங்க. கட்டி முடிச்சோடனே தான் நம்ம வலை வைக்க போகிறோம். பாருங்க நண்பா, இப்போ தான் வலைலாம் ஃபுல்லாக பற்றி முடித்தோடனே கடலுக்கு ஓடுவோம். பாருங்க, நம்ம வலைலாம் பற்றி முடிச்சாச்சு. வலைலாம் பற்றி முடிச்சாச்சு. நம்மளை இப்போ போட்டு ஓடிட்டுருக்கு, கடலுக்கு ஓடிட்டுருக்கு. நீ பார்க்கலாம், போட்டு ஓடிட்டுருக்கு கடலுக்கு ஓடிங்க. அப்புறம் நம்ம எதுக்க கூட ஒரு போட்டு ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ நம்ம போர்டு எடுக்கிறோம். போர்டு எதுக்காக போடலாம் அவுத்துட்ருக்காங்க பாருங்க. ஓடிட்டுருக்கு போட்டு, எல்லாம் ஓடிட்டுருக்கு. எல்லா போட்டும் நிறைய ஃபுல் இருக்கா. நம்ம பழையர் ஹார்பரில் உள்ள எல்லா போட்டையும் எடுக்கிறாங்க. இன்றைக்கி தான் புயல் விட்டு பஸ் நாள் போட்டுக்கு வரோம் தொழிலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு தான் போர்டு. இந்த போர்டு தான் நம்மளுக்கு இருவலை இழுக்கிறதுக்கே ரொம்ப முக்கியமானது. இந்த போர்டு தான் மட்டும் தான் நம்மளால் வலையை இழுக்க முடியும். ஃபஸ்ட்டு வலையை இறக்கிட்டு அதுக்கு மேலே போர்டு இறக்குவாங்க. இது ஒரு சைடு போர்டு வந்து 250 கிலோ இருக்கும். இது நாங்கள் எப்போ வலை வைப்போம்னா, கரெக்டாக ரொம்ப மேலே ஓடி தான் வலை வைப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பக்கம் போர்டு எடுத்துட்டுருக்காங்க பாருங்க. சரியான காற்று, இதெல்லாம் நிற்கவே முடியல. அப்படி அடிக்கிது காற்று, சரியான வேகத்தில் நிற்கிது காற்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வலையை பற்றி இப்போ எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடலுக்கு ஓடிட்டுருக்கோம். இவர் தான் எங்கள் ஓனரு. கடலுக்கு போய் நாங்கள் மீனை பிடிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறேன். இதோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இப்போ வலை வச்சோம். வலை வச்சு இதுதான் இன்றைக்கி போய் கிடச்சிது பாருங்க. ஃபுல்லாக இந்த மீன் தான் கிடச்சிது. இப்போ ஓடிட்டுருக்கோம், அடுத்த பாட்டு வைக்கலான்னு பாருங்க. பாருங்க, எல்லாம் கால கலப்பு தேராங்கண்ணி அதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இது வாழை இறங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா மீனையும் ஐஸ் பொட்டியில் இறக்கிட்டுருக்கோம். இதுதான் ஐஸ் பொட்டி. எல்லா மீனையும் ஐஸ் போட்டு நாங்கள் உள்ளே வச்சுருவோம். அடுத்த பாடு இழுக்கிற வரைக்கும் ஐஸ் போட்டு வச்சுருவோம். அடுத்த பாடு இழுக்கலைன்னா அப்படியே மேலே ஐஸை போட்டு மேலே போட்டு மேலேயே வச்சுருவோம். அடுத்த பாடு இருக்கிற மாரின்னா உள்ளே ஐஸ் போட்டு உள்ளே இறக்கிடுவோம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதிய நண்பன் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆள் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.